Hi, this is Saravanakumar from Film Psycho. இந்த வாரம் நம்ம லென்ஸ் ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபில்டர்ஸ்னால் என்ன, அதனோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ன்றது வந்து ஒரு லென்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு பர்டிகுலர் கிளாஸ் டிசைன் ஃபார் கிரியேட்டிங் எ பர்டிகுலர் எஃபெக்ட். ஸோ ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலர், அதாவது வந்து லென்ஸ்க்கு முன்னாடி அட்டாச் பண்ணுற டைப்பு. பட் இதில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லென்ஸும் டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஃபில்டர் வந்து நம்ம எல்லா லென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சர்க்குலர் ஃபில்டர்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு ஓகே, பட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு வரும்போது சினிமா லென்சஸில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றது வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரெக்டாங்கல் டைப் ஃபில்டர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லென்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக மேட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ லென்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். ஜென்ரலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸோட நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்டர்ஸ் பற்றி நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்டர். யூவி ஃபில்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூவி ரேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம கேமராவோட சென்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சிலிருந்தாலும் இல்லை டஸ்ட்லேருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பட் யூவி ஃபில்டர்ஸ் வந்து இமேஜினோட குவாலிட்டி வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட் போயிட்டுருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ண வேணாமா அப்படின்றது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். பட் நம்ம வந்து யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் வாட்டர்லேருந்தோ இல்லை வந்து டஸ்ட்னாலேயோ இல்லை ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கிளியர் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலரைசிங் ஃபில்டர். போலரைசிங் ஃபில்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஷூட் பண்ணும்போது வாட்டர்லேருந்து வர நம்ம ரெஃப்ளெக்ஷனையும் அண்ட் கிளாஸ்லேருந்து வர கிளாரியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்றக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர், அதாவது வந்து நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர். ஸோ ND ஃபில்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமான லைட்ஸ் வரும்போது நம்ம அந்த லைட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைட் டே டைம் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைட் சென்சிட்டிவிட்டி அதாவது ISO வந்து நம்ம டவுன் பண்ணலாம். அண்ட் ஷட்டர் ஸ்பீடையும் எஃப் ஸ்டாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஷேக்கியாக இருக்கும். அண்டு எஃப் ஸ்டாப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டை வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ND ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ND ஃபில்டரோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, அது எவ்வளோ ஸ்டாப்ஸ் ஆஃப் லைட்டை வந்து அது பிளாக் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ ND ஃபில்டர்ஸ் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ஸ்டாண்டர்ட் அண்ட் வேரியபிள். ஸோ ஒரு ND ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ்டு நம்பரில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ND ஃபில்டர். அண்ட் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ND ஃபில்டர். ஸோ வேரியபிள் ND ஃபில்டர் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதில் இருக்கிற டயலை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு வந்து நம்ம மூவ் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ லைட் வந்து நீங்கள் பிளாக் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டயலை வந்து ரொட்டேட் பண்ணி அவ்வளோ லைட்ஸ் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். நார்மல் ND ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஹோல் இமேஜ் தான் அஃபெக்ட் பண்ணும். பட் நீங்கள் பர்டிகுலர் ஹாஃப் ஆஃப் த இமேஜ் வந்து நீங்கள் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து கிராஜுவேட் ND ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிராஜுவேட் ND ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ஃபில்டர். அதை வந்து நம்மளோட இமேஜினோட ஷார்ப்னஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் லுக்கில் கிடைக்கும். அண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டிஜிகான் ஃபில்டர். அதான் வந்து நம்ம இமேஜினோட டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சினா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணுற சில ஃபில்டர்ஸ் பற்றி மட்டும்தான் பார்த்தோம். அந்த இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரி நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை.